ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் ரஜினி அந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சு ஷங்கர் டைரக்ஷனில். 13 வருஷம் கழித்து பார்க்கலான்னு சொல்லிட்டு மும்பை செம்பூருக்கு வந்துட்டோம் நாங்கள். பயங்கரமான ட்ராவல் பண்ணி அழகாக வந்து சேர்ந்துட்டோம் நாங்கள். அதுக்கப்புறம் படம் எப்படி இருக்குன்னு உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க காய்ஸ். நாட்டுக்கு நல்லது பண்ண அப்ப உள்ள தள்ள வேண்டியதுதான். சந்தோஷத்துல கிளம்பிட்டோம் நாங்க, ஆனா வர்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. வீடு எப்படி போறோம்? ஆமா, டிராவல் அதிகம். நம்ம வந்து இன்டர்மிஷன் பார்த்துட்டு வந்து வெளியே நின்னாச்சு. இனிமே எண்டு தான் படம், செகண்ட் ஹாஃப் பார்க்கலாம். சவுண்டு தான் வந்து இன்னும் கொஞ்சம் வைக்கணும் போல. முன்ன உள்ள பிரிண்ட்டுக்கு அது அப்படி தோணுது. ஒன்றுமோ தியேட்டரில் யாரும் இல்லைன்னு நினைக்காதீங்க. தமிழர்கள் கொஞ்சம் பேர் தான் வந்து படம் பார்த்தாங்க. நல்லா செம்மையாக இருந்துச்சு படம். ரீ ரிலீஸுங்கிற மாதிரியே எனக்கு தெரியல, ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. அடுத்தடுத்து என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரியே கதையும் விறுவிறுப்பாக இருந்தது. இந்த சங்கருடைய அவருடைய டைரக்ஷன், ஏஆர்மன் மியூசிக் அப்படின்னு செம்ம வெறித்தனமாக இருந்துச்சு. நாங்களும் செம்மையாக என்ஜாய் பண்ணோம். சவுண்டு இன்னும் கொஞ்சம் வச்சுருக்கணும். ஆக்சுவலாக நாங்கள் வந்து படம் முடிஞ்சு வெளியே வந்து ட்ரெயினில் போயிட்டுருக்கோம் இப்போ வீட்டுக்கு. எல்லாருமே செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக வந்தோம். அதே மாதிரியே ஃபுல்ஃபில் ஆச்சு. சிவாஜி படமும் செம்மையாக இருந்துச்சு.